கொரோனா வைரஸ் இருக்குல்ல அந்த வைரஸோடைய செயலிழக்கப்பட்ட வைரஸை தான் உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க. அதுதான் இந்த வேக்சின். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இது ஒரு அவசியமான அவசரமான பதிவும் கூட. என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுக்க கொரோனாவான பாதிப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் அதுவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா உலகத்தில் இன்றைக்கி இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இந்தியா முதலிடத்தில் போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து கொரோனாவோட பாதிப்பு இருக்குது. வெறும் கொரோனாவோட பாதிப்பு மட்டும் இல்லை, கொரோனா தாக்கத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் இந்தியாவில் அதிகமாக பரவுச்சு அப்படின்னா வேக்சினேஷன் இந்தியாவில் கம்மியாக இருக்குது, கம்மியாக போட்டுக்கிறாங்க. மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, வேக்சினேஷனுக்கான அதாவது கொரோனா தடுப்பு மருந்துக்கான ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை. சரி, இதை ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சமீபத்தில் ஒரு அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அந்த அலுவலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் எல்லாருமே வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் துப்புரவு பணியாளர்கள், அங்கே இருக்கிற இந்த கூட்டி பெருக்கிறவங்க, அந்த மாதிரி பணியாளர்கள் யாருமே வந்து வேக்சினேஷன் எடுத்துக்க மறுக்கிறாங்க. கேட்டால் எனக்கு அந்த உடம்பு சரியில்லை, இந்த உடம்பு சரியில்லை, எனக்கு வேணாம், என் ஒய்ஃப் போட்டுக்க வேணாம் சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் போட்டுக்க வேணாம் சொல்கிறாரு, என் குடும்பத்தில் யாரும் போட்டுக்க வேணாம் சொல்கிறாங்க, டிவியில் சொல்லியிருக்காங்க, வந்து சீமான்லாம் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி அவங்களோட பதில்களை கேட்க முடியுது. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா இந்த திருட்டு பசங்க, சீமான் போன்ற திருட்டு பசங்க சொல்கிறதால மக்கள் வந்து குருட்டுத்தனமாக நம்புகிறாங்க. அந்த மாதிரி குருட்டு முன்னங்கள் தான் இந்த 10,000 தொகுதிக்கு 10,000 ஓட்டு அவனுக்கு போட்டிருக்காங்கன்னா எப்படி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த முட்டாள்களுக்கு சேர்த்து தான் இந்த பதிவு. ஏன்னா ஒரு ஒரு நோய், ஒரு அம்மை நோயோ இல்லை ஒரு காலரா, ஒரு பேதி, ஒரு எந்த நோயாக இருக்கட்டும், உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துடுச்சு, தலைவலி வந்துடுச்சு, எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக நோய் தாக்குது அப்படின்னா அது எப்படி தாக்கும், ஒரு வைரஸ் தான் அந்த நோயை உருவாக்குது. நம்ம உடம்பில் ஏற்படுற ஒவ்வொரு உபாதைகளுக்கும் காரணம் ஏதோ ஒரு வைரஸ். அப்போது இதுக்கு முன்னாடி காலரா, பேதி அந்த மாதிரி விஷயங்களுக்கு உலகத்திலே வந்து மருந்துகள் கிடையாது. அப்போது அதிக அளவில் மக்கள் செத்து போனாங்க. இப்போ கொரோனாவில் எந்த அளவுக்கு செத்தாங்களோ அதை அந்த அளவுக்கு வந்து அதையும் தாண்டி வந்து காலரா பேதியால் செத்தவங்க அதிகம் வரலாறு இருக்குது. அவங்கள எடுத்துகிட்டு போய் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் புதைச்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் உண்டு. அதுக்கப்புறமா இந்த காலரா பேதிக்கு மருந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சுத்தமாக அந்த நோயானது இப்போது உலகத்திலே இல்லைன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த யானைக்கால் நோயாகட்டும் நிறைய நோய்கள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? தடுப்பு ஊசிகள். அந்த தடுப்பூசிகள் போட்டதுக்கப்புறம் தான் மக்களுக்கு அந்த நோய் வராமல் தடுக்கப்பட்டுச்சு. அதாவது அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த தடுப்பூசிகள் குழந்தையிலேயே வந்து உங்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் பள்ளி பருவத்தில் ஒரு தடுப்பூசி போடுவாங்க. இந்த மாதிரி தடுப்பூசி போட போட உங்களுக்கு அதற்கான நோய்கள்லாம் வராமல் போய்டும். இன்றைக்கி நிறைய விளம்பரங்கள் பார்க்கலாம் நீங்கள். மொத்தம் 10-15 தடுப்பூசிகள் சேர்ந்து ஒரே ஊசியாக உங்களுக்கு போடலாம், 15 ஊசிக்கு போடுறது பதில் அந்த ஒரே ஊசியாக நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தடுப்பூசிகள் எடுத்துக்கணும் அப்படின்றது அரசு வலியுறுத்தி போட்டுக்க வச்சாலும் நிறைய அதுக்கான இயக்கங்களை உருவாக்கி நாடு முழுக்க வந்து கொரோனா தடுப்பு மருந்துகளை, தடுப்பூசிகளை போட்டுக்க சொல்லி சொன்னாலும் இந்த மாதிரி குருட்டு மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. கேட்டால் வந்து விவேக் செத்து போயிட்டாரு, அங்கே அவர் செத்து போயிட்டார், இங்கே இறந்தவங்க 2 பேரோ 3 பேரோ சொல்கிறாங்க. ஆனால் கொரோனா தடுப்பூசியால் அவங்க இறக்கலை. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த நெஞ்சடைப்பு, மாரடைப்பு, இதய நோய் அந்த மாதிரி பிரச்சனையால் தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லி மருத்துவ ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அதனால் இது மட்டுமே ஒரு 2 பேரை 3 பேரை வச்சுக்கிட்டு மட்டுமே அவங்க இறந்ததுக்கான காரணங்கள் வேறையாக இருந்தாலும் அதை மாற்றி திரித்து ஏன் வந்து உங்களை வந்து கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த திருட்டு பசங்களாம் சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் அதிக அளவில் இறப்புகளும் அதிக அளவில் கொரோனா பாதிப்புகளும் வந்தால் தான் மக்களுடைய பிணங்களில் இவனால் அரசியல் பண்ண முடியும். அரசு சரியில்லை, கொரோனாவை சரியாக கட்டுப்படுத்தலை, கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கான எந்த வித முன்னெச்சரிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி நாளைக்கு இவனுங்களே அறிக்கை விடுவானுங்க. இவனுங்க அறிக்கை வர்றதுக்கு உங்களுடைய பிணங்கள் தான் தேவைன்னா நீங்கள் தாராளமாக ஊசி போடாமல் இருக்கலாம். இவனுங்களுடைய அரசியலுக்கு நீங்கள் தான் சாகணுன்னா நீங்கள் தாராளமாக ஊசி போடாமல் இருக்கலாம். அந்த கொரோனாவோட தடுப்பு மருந்துன்றது என்ன? இப்போ அம்மை நோய் வந்துச்சுன்னா திருப்பி வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் வராது?
அம்மை நோய் வந்துச்சுன்னா அந்த நோய்க்கான எதிர்ப்பு சக்தி தன்னோட உடம்புலையே உருவாக்கி தன்னுடைய உடம்பு அம்மை நோயோட வைரஸ் என்ன எந்த விதமான வைரஸ்ன்னு தெரிஞ்சு அந்த வைரஸுக்கு எதிர்ப்பாக தன்னை வந்து போராடக்கூடிய அந்த வைரஸை ஒழிக்கக்கூடிய அளவில் தன் உடம்பை வந்து உருவாக்கியது நம்மளுடைய உடம்பு. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் அந்த அணுக்கள் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதை தன்னை உருவாக்கி வைரஸுக்கு எதிர்ப்பாக எந்த விதமான வைரஸ் வந்தாலும் அந்த விதமான வைரஸுக்கு எதிர்ப்பாக போராடிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய உடல் அமைப்பு இயற்கையாக அமைந்த ஒரு விஷயம். நீங்கள் எந்த விதமான மருத்துவர்கிட்ட போனாலும் உடம்பு சரியில்லை தலைவலி ஜுரம் அப்படின்னு போனீங்கன்னா அந்த நோயை ஒழிக்கிறதுக்கான மருந்தோ ஊசியோ போட மாட்டான். உங்கள் உடம்பில் அந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கான ஒரு தூண்டுதல் ஊசியை தான் உங்களுக்கு போடுவான். அது மூலயமா உங்கள் உடம்பே வந்து அந்த நோயை என்னன்னு கண்டறிந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னோட உடம்பை தயார்படுத்தி அந்த நோயோட போராடி அந்த நோயை ஒழித்து வெளியே தள்ளும். அந்த நோயை சாகடிக்கும், அந்த வைரஸை சாகடிக்கும். இதுதான் வந்து மருத்துவமே இதுதான். உங்கள் உடம்பில் அந்த நோயை சாவடிச்சிட்டா உங்கள் உடம்பில் அந்த நோய்க்கான தன்மை என்ன, அந்த வைரஸுக்கான தன்மை என்னன்னு தெரியாமல் போயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி அந்த நோய் வரும்பொழுது உங்கள் உடம்பு போராடுறதுக்கான தகுதி இருக்காது. அடுத்த வாட்டி அது பெரிய அளவில் வரும்பொழுது உங்கள் உடம்பு அதை எதிர்த்து போராட முடியாமல் அந்த நோயோட தன்மை என்னன்னு தெரியாமல் வலுவிழந்து போச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இறந்துருவீங்க, உங்களுக்கு அதுக்கான பாதிப்பு வந்துடும். இதுக்காகத்தான் அந்த இந்த கொரோனா வைரஸ் இருக்குல்லையா, அந்த வைரஸோடைய செயலிழக்கப்பட்ட வைரஸை தான் உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துகிறாங்க. அதுதான் அந்த வேக்சின். அந்த வைரஸை உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தும் பொழுது அந்த வைரஸோட தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்பில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே அதுக்கு எதிர்ப்பாக போராடி அதை சாகடித்து அதை வெளியில் தள்ளுது. அது ஏற்கனவே செயலிழக்கப்பட்டது, ஆனால் அதை சாகடித்து முற்றிலுமாக உடம்பு உங்கள் உடம்புலேருந்து வெளியே தள்ளும் பொழுது அந்த அணுக்களுடைய தன்மை என்னன்னு உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் வந்து தெரிஞ்சுக்குது. அப்படி தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகும், இதுக்கப்புறமா நீங்கள் வேறு யாரோடனா காண்டாக்டில் இருக்கும்பொழுது வைரஸ் தாக்கப்பட்டவர்கள் இல்லை எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது எவனா தும்முனா துப்புனா காற்று மூலயமா உங்கள் உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் வரும்பொழுது அதனுடைய தன்மையை உங்கள் உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அணுக்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு எதிர்ப்பாக போராடும். இப்போது இதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு கிரிக்கெட் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கிரிக்கெட்டில் இப்போ தோனி வந்து எப்படி பந்து போட்டாலும் நீங்கள் தோனியை அவுட் ஆக்கவே முடியாது. தோனி எந்த பந்து போட்டாலும் அடிப்பான், ஆனால் தோனியும் அவுட் ஆக்கலாம். எப்படி அவுட் ஆகலாம், அவன் கூட நீங்கள் விளையாடும் பொழுது அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய ப்ளஸ் என்ன, அவனோட மைனஸ் என்ன, அவனோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு ஏக்கர் பால் போட்டால் அவுட் ஆவானா, இல்லை வந்து அவனுக்கு பவுன்சர் பால் போட்டால் அவுட் ஆவானா, லோபிச் பால் போட்டால் அவுட் ஆவானா, இப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு பந்து வீசக்கூடிய திறமையாளர்கள் தான் அவனை எளிதில் வீழ்த்த முடியும். மற்ற நேரத்தில் வந்து எதேச்சியாக விக்கெட் எடுக்கிறதுன்றது வேறு. ஆனால் தோனியோடைய பிளேவை வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவன் எப்படி அடிக்கிறான், எந்த பந்தை எப்படி அடிக்கிறான், லெக் சைடு போட்டால் எப்படி அடிக்கிறான், ரைட் சைடு போட்டால் எப்படி அடிக்கிறான், ஆஃப் சைடு போட்டால் மிடிலில் போட்டால் எப்படி அடிக்கிறான்னு அவனுடைய பிளேவை பார்த்து 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 தொடர்ந்து வீடியோ ரீப்ளே பண்ணி எதுலலாம் அவன் மைனஸ் ஆகிறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பந்து வீசக்கும் போது தான் அவனுடைய விக்கெட்டை நம்மளால் எடுக்க முடியுது, அந்த பந்து வீச்சாளரால் எடுக்க முடியுது. ஸோ தோனிக்கு ஜென்ரலாக ஒன்று அவன் கூட மோதி இருக்கணும், அப்படி இல்லைனா அவனுடைய ஃபுல் ரெக்கார்டோட வீடியோவும் ஏ டு விசட பார்த்து அதுக்கான பயிற்சி அவனுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான பயிற்சி அவன் எடுத்துக்கிட்டு தோனியோட விக்கெட்டை எடுக்கிறான். ஆனால் கொரோனாவுடைய தன்மை என்ன, அது எப்படியெல்லாம் தாக்கும், அது எப்படியெல்லாம் மக்களுக்கு பாதிப்பை உருவாக்கும்னு சொல்லி யாருக்காச்சும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வைரஸுக்கு தெரியுமா, தெரியாது. அப்போது அந்த வைரஸோட தன்மை என்னன்னு நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வேக்சினேஷனை நமக்குள்ளே செலுத்துகிறாங்க. அது செயலிழக்கப்பட்ட வைரஸ், அதை சாகடிக்கும் பொழுது அதோடய தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரியே தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ பலம் பெற்ற ஒரு பிக்ஷோவாக நீங்கள் நினச்சிக்கலாம் வைரஸை, ஒரு ரேமிஸ்டரியாக நினச்சிக்கலாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை, நோய் எதிர்ப்பு தன்மையை, நோய் எதிர்ப்பு அணுக்களை. இப்போ அவங்க கூட எதிர்த்து போராடணும்னா அவங்களுடைய தன்மை நம்மளுடைய உடம்புக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி வேக்சினேஷன் போட்டுக்கிட்டோம், இனிமேல் வந்து ரெமிஸ்டரியோ பலம் பெற்றவனா ஆகிடுவான், அப்படியே காலையெல்லாம் அடிச்சிருவான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வைரஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் பலம் பொருந்திய வைரஸ், இப்போது நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களை ஒருத்தன் வந்து கொலை பண்ண வரான், கொலை பண்ண வரும்பொழுது
நீங்கள் சாக தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சாகிறவளுக்கு அவன் கூட எதிர்த்து போராடுவீங்க, அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உங்களால் பலம் பொருந்தி மட்டும் உங்களால் எவ்வளோ தான் உங்களை விட அவன் பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் நீங்கள் சரி கொலை வந்துட்டான் எனக்கு ஒன்றுட்டு போ அப்படின்னு விட மாட்டீங்க. அவன் கூட எதிர்த்து போராடி உயிர் போகிறளவுக்கு போராடும் பொழுது ரெண்டே விஷயம் தான் நடக்கும். ஒன்று, இவனை நம்மளால் தாக்கவே முடியலன்னு சொல்லி அவன் பயந்து போயிடணும், இல்லைனா அவனை தாக்கி நம்ம கொன்றுணும். இது ரெண்டு நடக்கலைனாலும் நம்ம செத்து போயிடுவோம். அதை தான் நம்ம அணுகல் செய்து பலம் பொருந்திய கொரோனாவோட போராடி போராடி அது வந்து அதை சாகடிக்குது இல்லை வெளியேற்றுது. அப்போது அவன் வெளியேற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே அது வெளியே போயிடுச்சுப்பா நம்ம வேக்சின் போட்டுப்பா அமைதியாக இருந்துட்டோம்னா அடுத்து அவன் பலம் பொருந்தி போய் அவன் உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு பல விதமான உணவுகளையும் உட்கொண்டு அவன் வந்து ஒரு 10 பேர் பலம் பொருந்திய அளவுக்கு அவன் திருப்பி வரான்னு வச்சுக்கோங்க, அவனை தாக்க முடியுமா? அப்போது அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்காக தான் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய மனோபலமும் உங்களுடைய உடல் பலமும் ஆரோக்கியமாக இருக்கும். திரும்பி அவன் 10 பேராக பலம் பொருந்திய அளவில் வந்தாலும் அவனை எதிர்த்து தாக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய மனம் இருக்கும், நம்மளுடைய உடல் இருக்கும். அந்த மாதிரி தான் கொரோனா உருமாறிய கொரோனாவாக எந்த அளவில் பெருசாக வந்தாலும் அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய பலம் என்ன, அதனோடய பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியும், நம்ம உடம்புக்கு தெரியும், நம்மளோட அணுக்களுக்கு தெரியும். ஸோ அவன் எந்த அளவில் வந்தாலும் அவனை எதிர்த்து போராடுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். உங்கள் மனதளவுலையும் உங்கள் உடல் அளவுலையும் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா உங்கள் அணுக்கள் அதுக்கேற்ற மாதிரி தயாராக இருக்கும். அப்படி இல்லை அதை எதிர்த்து போராட முடியலனா தான் வேக்சின் எடுத்துக்கின உடனே உங்களுக்கு வந்து சில பேருக்கு அதாவது பலம் பொருந்தியவர்கள் உடலில் இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான காய்ச்சலோ சளியோ இருமலோ தலைவலியோ எதுவுமே வராது. ஆனால் ஓரளவுக்கு பலம் கம்மியாக இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது என்ன பண்ணும், அந்த கொரோனாவோட வைரஸோட அந்த வேக்சின் உள்ளே செலுத்தின வேக்சினும் போராடி அதை சாகடிக்கும். அது அந்த வேக்சின் வந்து உள்ளற எந்த விதமான செயலையும் செய்யாது. ஆனால் ஒரு நம்ம உடம்புக்குள்ளார ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு கெட்ட வைரஸ் வந்துருச்சு, அதை வெளியேற்றணும்னு சொல்லி அது என்ன பண்ணும், அது கூட போராடும். அந்த போராடுற சமயத்தில் தான் உங்களுக்கு வந்து ஃபீவர் வர்றது, தலைவலி வர்றது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். ரொம்பவும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க தான் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து போராடி அதை சாகடிக்கும். ஆனால் வந்து அந்த வைரஸ் எந்த விதமான எஃபெக்டையும் பண்ணாது, உங்கள் உடம்பு தான் அந்த வைரஸை சாகடித்து வெளியே தள்ளும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னுடைய உடலை மனதையும் மிகப்பெரிய அளவில் தயார்படுத்திக்கணும். நான் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி இது எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் உங்கள் உடலையும் தயார்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. உலக நாடுகளில் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் அதிகமாக பரவின நாடுகள் இன்றைக்கி எப்படி கட்டுப்படுத்தினா அப்படின்னா வேக்சினேஷன் தான். வெறும் 25% வேக்சினேஷன் போட்டாலே அந்த நாட்டில் வந்து கொரோனாவை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு சொல்கிறான். ஆனால் இந்தியாவில் இந்த மாதிரி குறுமுட்டைகள் பேச்சை கேட்டுட்டு அந்தளவுக்கு மக்கள் போட்டுக்காமல் இருக்காங்க. எல்லோரும் தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் தவிர்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ஊசிக்காக நீங்கள் வந்து தெரு தெருவாக அலையணும். எவ்வளோ காசு கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும். ஏன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. வாய்ப்பு உள்ளவர்கள் இன்றைக்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்தவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த கொரோனாவை பரப்பாமல் இருக்கிறதுக்கு தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.